வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய சுற்றுலாவை குறைக்கும் முடிவு திரும்பப் பெறப்பட்டதாக தமிழக வனத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு ஜனவரி 23 தேதி தேசிய வன உயிர் வாரியத்திடம் தமிழக அரசு விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்தது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியை 5 கிலோமீட்டர் சுற்றளவிலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குறைக்க வேண்டும் என்று அதில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அப்பகுதியில் கட்டுமானங்கள் எழுப்பும்போதும் நில பயன்பாட்டை மாற்றும்போதும் கிராம மக்களுக்கும் வனத்துறைக்கும் இடையே பிரச்சினைகள் எழுவதை தடுக்கவே சரணாலய பரப்பை குறைப்பதாக தமிழக வனத்துறை காரணம் தெரிவித்திருந்தது. இதன் மூலம் 5467 ஹெக்டேர் நிலப்பகுதியில் கட்டுமானம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு திறந்துவிடப்படும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய சுற்றுலாவை குறைக்கும் முடிவு திரும்பப் பெறப்பட்டதாக தமிழக அரசின் வனத்துறை தற்போது தெரிவித்துள்ளது.